கவனிமா, எடுத்துக்காட்டு 5.4. P minus 1, minus 4, Q, B, C, மற்றும் R 5, minus 1 என்பன ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள். அவங்களே கொடுத்துட்டாங்க ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள் என்க. மேலும் 2B plus C equal to 4 எனில் B மற்றும் C இன் மதிப்பு காண்க. நீங்க சொன்ன மாதிரி 4 மெத்தட் சொல்லி கொடுத்தேன். அதுல இந்த சிம்பிள் மெத்தட் எடுத்துக்கலாம். நீங்க முக்கோணத்தின் பரப்பு என்னவா இருக்கணும்? பூஜ்ஜியம். அப்ப அரை பெருக்கல் கலர்ல செஞ்சுக்கலாம். இங்க பாருங்க x1, y1 இல்லையா? அப்ப இங்க x1, இங்க என்னது y1. மறுபடி கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க. x1 y1. புரியுதுங்களா? புரியுதோ புரியலையோ? அடுத்தது என்னன்னா இன்னொரு கலர். புரிதலுக்காக நான் கலர் யூஸ் பண்றேங்கன்னு நீங்க ஒரே கலர்ல தான் எழுதணும். x2 y2. அப்ப இங்க என்னது? மைனஸ் x2 மைனஸ் y2. புரியுதாடாக்கண்ணா? அடுத்தது x3 y3. அப்ப என்னது? மைனஸ் x3 மைனஸ் y3. ஈஸியா இருக்கா இல்லையா இது? ரைட்டா? இப்ப என்ன பண்ணணும்னா முக்கோணத்தின் பரப்பு என்னது? பூஜ்ஜியம். அப்ப இந்த ரெண்டு இந்த பக்கம் போனாலும் இதுதான். ஆனா முதல் சப்ஸ்டிடியூஷனுக்காக அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்ப x1 y1 என்னடி கண்ணு? x1 y1 அந்த மதிப்பை அப்படியே எழுதுங்க. அதாவது இப்படி கிடைமட்டமா இருக்கிறத என்ன எழுதுறீங்க? செங்குத்தா எழுதுறீங்க. -1 -4 எப்படி எழுதிக்கணும்? -1 -4. அதே மாதிரி இதுக்கு நேரா -1 -4. புரியுதா புரியலையா? நல்லா கவனமா கவனிடாக்கனா கண்டிப்பா புரியும். சரியா? அடுத்தது x2 y2 -x2. அப்ப x2 என்னது? b -b -c. அடுத்து என்னது? x3 y3 -x3 என்னது? 5. நான் சொன்ன அப்படியே போட்டுக்கணும். அடுத்தது -1. இந்த மைனஸ் வந்து ஃபார்முலால இருந்தது. இங்க -1 இருக்கு. அப்ப -(-+) அப்படி ரொம்ப முடியல எனக்கு -(-+) எல்லாம் சொல்ல தெரியாதனால மைனஸா இங்க ஒரு மைனஸ் இருக்கா என்ன வரும்? பிளஸ். புரிய மாத்தி எழுதிக்கோ, வேற ஒண்ணும் இல்லைங்க. மைனஸ் வந்தா புரிய மாத்தி எழுதி 1. சரியாடா கண்ணா? இப்ப கணக்க செய்யலாம். ஒரே கலர்ல செய்யல, சப்ஸ்டிடியூஷனுக்காக நேர் நேராக்காது. இப்ப இந்த வகுத்தல் இருக்க ரெண்டு இந்த பக்கம் போனா என்ன ஆகும்? பெருக்கல் 2 மாறும். அதாவது பூஜ்ஜியமா மாறிடும். அப்ப நல்லா கவனிங்க, இது ரெண்டையும் பெருக்கணும். ஆக்சுவலா -1 -b -4 -c. இங்க -1 -5 குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். புரியுதுங்களா? அப்ப என்ன வரீங்க? -6. குறிகள் வேறு வேறாக வந்த கழித்து எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணினுடைய குறியை போடணும். அப்ப 4ல் 1 போச்சுன்னா 3. 4க்கு குறி வந்து மைனஸ். அதனால மைனஸ். சரியாடாக்கண்ணா? இப்ப 0 = இத பெருக்கணும். புரியுதுங்களா? என்னது? -1 -b பெருக்கல் -3. இது 3 டிகிரி. -3. புரியுதுங்களா? அடுத்தது மைனஸ், நல்லா கவனிக்கணும். இது என்னது? -4 -c பெருக்கல் -6. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா இதை பெருக்கணும். -(-+) 3. அப்ப என்னது? 3. -(-+) 3 × b 3b. ரைட்டுங்களா? மைனஸ் முத இத பெருக்கி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த மைனஸால பிரிக்கலாம். -(-+) 6×4 = 24. 6×4 = 24. அடுத்தது என்னது? இங்க -(-+) 6 × c 6c 6×c 6c. சரியா அடிக்கண்ண? இப்ப இங்க 0 = நல்லா கவனிங்க, 3 + 3b -24 - 6c. ரைட் அடிக்கணும். இப்ப 0 = இந்த 3ஐயும் -24ஐயும் நீங்க இது பண்ணுங்க. ரைட்டா? வேணும்னா பக்கத்துல எழுதிக்கோ. 3 - 24 + 3b - 6c. சரியாடா கண்ணா? இப்ப என்ன பண்ணிக்கலாம்? 0 = இங்க 24ல் இருந்து 3 போச்சுன்னா என்னது? 21. ஏன் குறிகள் மாறி வந்தால் கழிக்கணும்.
எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணினுடைய குறி. அப்ப மைனஸ் 21 பிளஸ் 3b மைனஸ் 6c. புரியுதுங்களா? புரியுதா? புரியுது. இப்ப என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, அதனால இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், 3b மைனஸ் 6c ஈக்குவல் டு இந்த மைனஸ் 21 இந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப இங்க என்ன வரும், பிளஸ் 21 மாறும். அதாவது 0 பிளஸ் 21 21. புரியுதுங்களா? 0 பிளஸ் 21 21, இது 6c. ரைட்டுங்களா? புரியுதா? புரியல? ஏற்கனவே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2b பிளஸ் c ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்களா? அப்ப அதை எழுதுங்க, 2b பிளஸ் c ஈக்குவல் டு என்னது, 4. ரைட்டுங்களா? இப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். இது ரெண்டையும் நம்ம தீர்க்கணும். இப்ப நல்லா கவனிங்க, ஏதாவது ஒரு சமன்பாட்டினுடைய கெழுவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரே மாதிரி என்ன மாத்திக்கலாம். ரைட்டா? அப்ப என்ன பண்ணலாம், இங்க என்ன இருக்கு, 6 இருக்குதா, அப்ப இது 6 ஆல பெருக்கிக்கலாமா. இது வந்து முதல் சமன்பாடுன்னு வெச்சுக்கோங்க, இது இரண்டாவது சமன்பாடுன்னு வெச்சுக்கோங்க. அப்ப முதல் சமன்பாடு அப்படியே எழுதிக்கோ, 21 = 3b மைனஸ் 6c. ரெண்டாவது சமன்பாட எதால பெருக்குறீங்க, 6 ஆல பெருக்குறீங்க. 6 × 4 = 24. ரைட்டுங்களா? 6 × 2 = 12 12b. அடுத்து என்னது, பிளஸ் 6c. ஏன் அதை எடுத்தேன்னு தெரியுது, ஏன்னா குறிகள் மாறி வர்றதுனால கேன்சல் பண்றது ஈஸி, அதனால இதை நான் மாத்திக்கிட்டேன். சிலர் என்ன பண்ணுவாங்க, இதை ரெண்டால பெருக்குவாங்க, இதை மூணால பெருக்குவாங்க, அது நமக்கு தேவையில்லை. இப்ப நான் என்ன செய்யறேன்னா அதை பாரு, இப்ப இது கேன்சல் ஆயிடுமா, ஆகுமா, ஆகாதான். அடுத்த இங்க 12 கூட்டல் 3, அப்ப எத்தனை பி, 15b. இங்க என்ன வருது, 5. இங்க என்ன வருது, 4. சரியாடா கண்ணா? புரியுதா? புரியலையா? இல்ல அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னா, இத டிவைடட் பை 3 போடலாம், இல்ல இப்படியும் போடலாம். இப்ப இங்க என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க, பி ஈக்குவல் டு 45 டிவைடட் பை என்னது, 15. அப்ப இத கேன்சல் பண்ணா என்ன வரும், 3. பி ஈக்குவல் டு என்னது, 3. இந்த பி ஈக்குவல் டு 3-வை ஏதாவது ஒரு சமன்பாட்டுல நம்ம பிரதியிடலாம், ஏதாவது ஒரு சமன்பாட்டுல பிரதியிடலாம். ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கலாம், பி ஈக்குவல் டு 3 என்பதை, புரியுதா, சமன்பாடு 2 பிரதியிட, புரியுதா, செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப என்ன வரும், 4 = 2b பிளஸ் சி. 4 = 2 × 3 பிளஸ் சி. அடுத்தது 4 = 2 × 3 = 6 பிளஸ் சி. சி ஈக்குவல் டு 4. இந்த பிளஸ் 6 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 6. அப்ப என்ன வருது, மைனஸ் 2. சி ஈக்குவல் டு என்னடா கண்ணா, மைனஸ் 2. குறிகள் மாறி வந்தா என்ன பண்ணும், கழிக்கணும். ரைட்டா? ரைட். இல்ல, இந்த இடம் இப்ப வந்து சில்லடி கண்ணு பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, பி உடைய மதிப்பையும் சியோட மதிப்பையும் கேட்டிருக்காங்க, அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. பி ஈக்குவல் டு 3, சி ஈக்குவல் டு மைனஸ் 2. இது ரெண்டு ரைட்டான்றதுக்கு என்ன பண்ணும், சமன்பாடு 1 பிரதியிட்டு பார்க்கணும். சமன்பாடு 1 பிரதியிட்டு பார்க்கணும். பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். என்னது, 21 = 3. இது வந்து சரிபார்த்தல். இது என்னடி கண்ணு, சரிபார்த்தல். 3b மைனஸ் 6c. 3 × 3 மைனஸ் 6 × −2 என்னது, 21. 3 9 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். 6 × 2 = 12. இது ரெண்டையும் கூட்டுங்க, 12 ஐயும் 9 ஐயும் கூட்டினா என்னது, 21. ரெண்டு பக்கமும் சமமா வருதா? அப்ப உன்னுடைய மதிப்புகள் கரெக்ட், உன்னுடைய மதிப்பு கரெக்ட். இப்ப இப்படி செஞ்சனாக்கண்ணா, இங்க பாருங்க, இப்ப இதுதானே வந்து சான்சர் ஆக்சுவலா. இப்ப இது பாருங்க, மூணாவது வாய்ப்பாட்டுல வகுபடும். புரியுதுங்களா? 21, ஒரு நிமிஷம், 20. புரியுதுங்களா? மாற்று முறை, இந்த சால்வ் பண்றதுக்காக தீர்க்கல மட்டும். 21 = 3b − 6c இருக்குது இல்லையா, இதை எதால வகுத்துக்கலாம், 3 வகுத்துக்கலாம். அப்ப 7 × 3 = 21, 1 × 3 = 3, 2 × 3 = 6. இப்படி வந்துருதா? புரியுதா? புரியல? டிவைடட் பை 3, அதாவது டிவைடட் பை 3 டிவைடட் பை 3 டிவைடட் பை 3. அப்ப இப்படி வந்துருதா? அப்ப இதுதான் சமன்பாடு 1. ரெண்டாவது சமன்பாடு என்ன அவங்க கொடுத்திருந்தாங்க, 4 = 2b பிளஸ் சி. புரியுதுங்களா?
புரியுதா புரியுது? இது பிரதியிடுதல் முறையிலேயே நம்ம செய்யலாம். இது என்ன பண்ணலாம், பிரதியிடுதல் முறை. கண்ணு தீர்க்க வந்து ரெண்டு மூணு முறை நான் சொல்லி கொடுத்தேன், குறுக்கு பெருக்கல் முறை, பிரதியிடுதல் முறை, இதெல்லாம் ரைட்டா. அடுத்தது இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரெண்டால பெருக்கிக்கிறேன். சமன்பாடு ரெண்ட எதால பெருக்கிறேன், ரெண்டால பெருக்கிறேன். முதல் ஃபர்ஸ்ட் சமன்பாடு அப்படியே எழுதிக்கோங்க, ஏழு ஈக்குவல் டு பி மைனஸ் ரெண்டு சி. சமன்பாடு ரெண்ட ரெண்டால பெருக்கினா என்ன வரும், நாலு ரெண்டு எட்டு, ரெண்டு ரெண்டு நாலு, புரியுதுங்களா? அடுத்தது என்ன வரும், பிளஸ் ரெண்டு சி. ஒவ்வொன்னையும் ரெண்டால பெருக்கிறோம். ஏன் நான் சிஏ எடுக்கிறேன்னா, குறி மாறி இருக்கிறதுனால அந்த குறிய மாத்திர வேலை இருக்காது, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இப்ப இதை கேன்சல் பண்ணிடலாமா? இது என்ன வருது, அஞ்சு பி. இது என்ன வருது, பதினஞ்சு. அப்ப பி ஈக்குவல் டு என்னது, பதினஞ்சு பை அஞ்சு, என்னது மூவஞ்சு பதினஞ்சு. அப்ப பி ஈக்குவல் டு என்னது, மூணு. இதை வந்து இப்ப சமன்பாடு ரெண்டுல தானே அங்க பிரதியிட்டேன், இதை ஒண்ணுல பிரதியிட்டு பாக்குறேன் நான், புரியுதா? பி ஈக்குவல் டு மூணு என்பதை எதுல பிரதியிட்டு பாக்குறேன், சமன்பாடு ஒன்றில் பிரதியிட, சரி அடிக்கணும். அப்ப ஒண்ணுல பிரதியிட்ட என்னது, ஏழு ஈக்குவல் டு பி என்னது, மூணு மைனஸ் ரெண்டு சி, ரைட்டுங்களா? அப்ப மைனஸ் மைனஸ் ரெண்டு சி இங்க கொண்டு போயிடலாம். என்ன பண்ணிடலாம், மைனஸ் ரெண்டு சின்றத இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இல்ல அப்படின்னாலும் அப்படியே கூட வச்சு செய்யும், உங்களுக்கு அப்படித்தானே தெரியும். அடுத்தது ஏழு மைனஸ் மூணு, அப்ப ஏழு மைனஸ் மூணுனா என்னது, நாலு. நாலு ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு சி. அப்ப சி ஈக்குவல் டு நாலு, புரியுதுங்களா? இப்ப இங்க மைனஸ் ரெண்டு இருக்குதா, இருக்குதா இல்லையா? இங்க இந்த இருக்கிற மைனஸ் ரெண்டு இந்த பக்கம் வந்தா என்ன வரும், மைனஸ் ரெண்டுன்னு வரும், புரியுதுங்களா? அப்ப இது என்னது, ஓ ரெண்டு 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 நாலு, என்னது மைனஸ் ரெண்டு. சி ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு. ஆக்சுவலா இதை என்ன பண்ணலாம்னா, இந்த மைனஸ் சியை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இன்னொரு முறை பாருங்க, இதுல ரெண்டு சியை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம், இந்த ஏழை இங்க கொண்டு வந்துடுறோம், புரியுதுங்களா? அப்ப மூணு மைனஸ் ஏழு, ரெண்டு சி ஈக்குவல் டு மைனஸ் நாலு, சி ஈக்குவல் டு மைனஸ் நாலு பை ரெண்டு மைனஸ் ரெண்டு, புரியுது? எப்படி வேணும்னாலும் செய்யலான்றதுக்காக தான் இது. ஆக்சுவலா இதோட முடிஞ்சிருச்சு, கணக்கு வந்து இதோட முடிஞ்சிருச்சு, புரியுதுங்களா? இதெல்லாம் உனக்கு வெரிபிகேஷனுக்காக, இல்ல மிஸ் இப்படி பண்ணிக்கலாம் பெரிய நம்பரா இருக்குதுன்னு சொன்னா அது மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. புரிஞ்சது அடிக்கணுங்களா, புரியுதா புரியலையா?